இயேசுவின் அன்பு மக்களே, யூதர்கள் பொதுவாக நம்மை படைத்த இறைவனை எவருமே கண்டதில்லை, இனியும் இந்த உலகத்திலே எவரும் காணப்போவதும் இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். இந்த வழிமரபில் பிறந்தவர் தான் புனித பிலிப்பு. எனவேதான் பிலிப்பு இயேசு சொன்ன உடனே, என்னை காண்பவர் என் தந்தையை காண்கிறார் என்று சொன்ன உடனே அவர் சொல்கிறார், தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்று சொல்வதாக பார்க்கிறோம். ஆனால் இயேசு இன்றைய நச்சின் தொடக்கத்தில் என்ன சொல்கிறார், என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று இயேசு மிக தெளிவாக சொல்கிறார். அதாவது இயேசு இவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய செயல்களையும் அவருடைய வரலாற்றையும் நாம் முழுமையாக அறிந்திருக்கிறோமா? நாம் நிச்சயமாக நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத தந்தை இறைவனுடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் அவருடைய செயல்களை நம்முடைய வாழ்விலை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை இயேசு மிக தெளிவாக சொல்கிறார். எனவேதான் புனித பவுலடிகளார் நற்செய்தியின் நூல்களிலே அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவை பற்றியே அறிவே யாம் பெற்ற உட்பற்ற செல்வம் என்று அவர் சொல்வார். கிறிஸ்துவை பற்றிய அறிவே யாம் பெற்ற உட்பற்ற செல்வம் என்று சொல்வார். ஆமாம், கிறிஸ்துவை பற்றிய அறிவு ஒப்பற்ற செல்வம் தான். இந்த உலகத்தில் பாருங்களேன், இந்த உலகத்தில் நம்ம எதை அறியன்னு நினச்சா கூட மிக எளிதாக அறிந்து கொள்ளலாம். நம்ம அதற்கு கடினமாக உழைத்தால் கூட போதும், அதிக நேரம் கழித்து நம்ம சில வச்சு நம்ம அறிந்து கொள்வோம். சிலவற்றை சில காலங்கள் கடந்து சில வருடங்கள் கழிந்து எப்படியாவது நம்ம அதை பற்றி நம்ம அறிந்து கொள்வோம். ஆனால் அந்த உலகத்தில் பாருங்களேன், நம்முடைய மனித முயற்சியால் நாம் ஒன்றை மிக எளிதாக நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. எது? கடவுளை பற்றிய ஞானம். கடவுள் என்ன செய்ய போகிறார், கடவுள் எதற்காக இந்த உலகத்திலே இவ்வாறு சில துன்பங்களையும் சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார், எதற்காக கடவுள் இப்படி என்னை வாழ வைக்கிறார் என்று நமக்கு பலவிதமான கேள்விகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நாம் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை நாம் விவிலியத்திலே நாம் அறிந்திருக்கிறோமா? இன்னும் சிறப்பாக இந்த உலகத்தில் விசுவாச கண்ணோட்டத்தோடு கடவுளுடைய செயல்களை நாம் அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறோமா? நிச்சயமாக தந்தை கடவுளுடைய அன்பை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதற்காக நாம் உழைக்க வேண்டும், கிறிஸ்துவை பற்றிய அறிவிற்காக. முதலிலே அவருடைய வார்த்தைக்காக அவருடைய செயல்களை நாம் அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். கடவுளுடைய உன்னதமான அன்பை அவருடைய செயல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென்.